ஹாய் ஹலோ அஸ்லாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா சுடிதார் பேண்ட்டு ஸ்டிச் பண்ணி மிச்சமாக கிளாத் இருந்துச்சு. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பீஸாக இருந்துச்சு. நான் வந்து நடுவில் வந்து ஜாயின் பண்ணிவிட்டு ஒரு கிளாத்தாக எடுத்திருக்கேன். இந்த கிளாத்தோட அளவு வந்து பார்த்திங்கன்னா 6 இன்ச் அகலமும் அதுக்கப்புறம் ஒரு 11 இன்ச் உயரம் வர மாதிரி எடுத்துக்கிட்டேன். கீழே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஷர்ட்லாம் வாங்குவோம் இல்லையா, ஸோ அதில் வந்து நடுவில் வர ஸ்பாஞ்சு தான் எடுத்திருக்கேன். அது கீழே வந்து பார்த்திங்கன்னா லைனிங் கிளாத் எடுத்திருக்கேன். லைனிங் கிளாத் வந்துமே வந்து பார்த்திங்கன்னா 2 இருந்துச்சு, அது வந்து ஜாயின் பண்ணிட்டு ஒரே கிளாத்தாக எடுத்துக்கிட்டேன். ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 சைடுமே அட்டாச் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு மறக்காமல் கமெண்ட்லேயே சொல்லுங்கள். இப்போ வாங்க ஸ்டிச் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ நம்ம 4 பக்கமும் இதை அட்டாச் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம சேனலில் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே நிறைய ரீயூஸ் ஐடியாஸ்லாம் நான் வந்து பர்ஸு இந்த மாதிரி நிறைய ரீயூஸ் ஐடியாஸ்லாம் நான் வந்து போட்டிருக்கேன். ஸோ பார்க்காதவங்க நீங்கள் போய் இந்த சேனலில் செக் பண்ணி பாருங்கள், ஓகேங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது 4 பக்கமும் அட்டாச் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா 4 சைடுமே வந்து ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க சைட்லலாம் நம்ம கிளாத் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா மேலே இருக்க கிளாத் தான் சரியான அளவு எடுத்துட்டேன். சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1/2 இன்ச் எக்ஸ்ட்ரா வர மாதிரி தான் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஸ்டிச் பண்ணிவிட்டு மெயின் கிளாத்தோட அளவோடு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த ராங் சைடில் திருப்பிட்டு இந்த மாதிரி சைடில் வந்து பார்த்திங்கன்னா கிராஸாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிறேன். இது எதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அப்போ தான் வந்து அந்த கிளாத்தும் அந்த ஸ்பான்ச் அந்த லைனிங் கிளாத்தில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால தான், இல்லை அப்படின்னா கொஞ்சம் தனியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும், அதனால தான் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். இதே மாதிரி கிராஸாக வந்து பார்த்திங்கன்னா கீழே இருக்கு நம்ம ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நான் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ ஃப்ரண்ட்லேயும் இதே மாதிரி தான் இருக்கும் லுக்கை ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு சின்ன சைஸ் ஜிப்பு வச்சு அட்டாச் பண்ண போகிறோம். நான் வந்து பார்த்திங்கன்னா கிளாத் வந்து ரைட் சைடில் வச்சுருக்கேன். ஜிப்பு வந்து பார்த்திங்கன்னா ரைட் சைடு வந்து உள்ளே போகிற மாதிரி வச்சுருக்கேன். வச்சுட்டு இந்த மாதிரி வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கேன். அதுக்கப்புறம் பின்னாடி திருப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஜிப்பை இந்த மாதிரி எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வச்சு மெதுவாக வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கோங்க. ஜிப்பு ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் பார்த்து பொறுமையாகவே ஹேண்டில் பண்ணுங்கள், இல்லை நீண்ட எல்லாம் சம்டைம்ஸ் உடஞ்சிரும். ஸோ அதனால தான் இந்த மாதிரி நம்ம திருப்பி ஸ்டிச் பண்ணுறதுனால பின்னாடி வந்து நம்மளுக்கு நல்லா ஃபினிஷிங்காக இருக்கும், அந்த பிசுறுலாம் நம்மளுக்கு தெரியாது, அதனால தான். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது அட்டாச் பண்ணி எடுத்துக்கிட்டோம் ஒரு சைடு. இப்போ நெக்ஸ்ட்டு ஜிப்போட நெக்ஸ்ட்டு சைடில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு கிளாத்தோட இன்னொரு சைடு வச்சு நான் வந்து அட்டாச் பண்ணி எடுத்துக்கிறேன். இப்போ வந்து அட்டாச் பண்ணிவிட்டு இதுலேயும் நம்ம வந்து டாப் ஸ்டிச் போட்டுடலாம். ஜிப்பு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பொறுமையாக நம்ம வந்து அந்த டாப் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கலாம். அதில் இப்போ நான் உங்களுக்கு ஸ்டிச் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இது நம்ம ராங் சைடு திருப்பி எடுத்துக்கலாம். திருப்பிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த எக்ஸ்ட்ரா இருக்க சைடில் ஜிப்பெலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சைடில் வந்து ஒரு 1/2 இன்ச் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். அதே மாதிரி இன்னொரு சைடுமே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்க ஜிப்பு அந்த கிளாத்லாம் அந்த த்ரெட்டெல்லாம் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நான் இது கட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அது தனித்தனியாக பிரிஞ்ச ரம் இருக்குல்ல, சும்மா அது நம்ம ரஃபாக தான் ஸ்டிச் பண்ணி எடுக்கிறோம். இந்த மாதிரி சைட்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. இப்போ நான் ஸ்டிச் பண்ணிவிட்டேன். இது நம்ம ரைட் சைடில் திருப்பி எடுத்துக்கலாம். இந்த ஜிப்பை வந்து நம்ம உள்ளே தள்ளணும் அப்படின்னா ஜிப் ஓப்பன் ஆகிடும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஜிப் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இப்போ நம்ம ரைட் சைடில் திருப்பி எடுத்துக்கலாம். இந்த கார்னர்ஸ்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கையை விட்டு அந்த கார்னர்ஸில் நம்ம நல்லபடியாக வெளியே எடுத்துகிட்டு வந்துடலாம், ஓகேங்களா?
இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம இது ஃபுல்லாக ரெடி பண்ணி எடுத்துட்டோம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மல்டி பர்பஸாக தான் இருக்கும். நீங்கள் வேறு எதுக்கு வேணாலும் நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாம், மணி பர்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைனா கூட நீங்கள் இது வந்து ஒரு மேக்கப் பவுச்சாக கூட நீங்கள் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வெளியெல்லாம் ட்ராவல் பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன திங்ஸ்லாம் இந்த மாதிரி ஒரே பவுச்சில் போட்டு நீங்கள் வந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா கொஞ்சம் அடிக்கடி தேட வேண்டிய அவசியம் இருக்காது. ஒவ்வொரு பொருளுக்கும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. இப்போ எல்லாத்துலேயும் ஒரே பவுச்சில் போட்டோம் அப்படின்னா நம்ம எடுத்து யூஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் பசங்களோட அந்த க்ரையான்ஸு, ஸ்கெட்ச்சு இந்த மாதிரிலாம் சின்ன சின்ன திங்ஸ்லாம் போட்டு வைக்கிறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் வேறு எதுக்காச்சும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மல்டி பர்பஸாக தான் இருக்கும் இது. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அப்படியே லைக்கும் பண்ணிவிடுங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, பாய், அஸ்லாமலைக்கும். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.